ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ரெண்டு வயசுலயே அவங்க அம்மா திடீர்னு கேன்சர்ல இறந்து போயிருச்சு. பேசி அவ்வளவாவே அவன் வந்து பேசல. அதுக்கப்புறம் அந்த டிவி செல்லு இதுலயே மூழ்கிட்டு இருந்துட்டான். இப்பவும் அதே செல்லு பார்க்க டிவி பார்க்க இப்படி இருக்கிறான். இப்பயும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு பேச்சு வருது. பேச்சு வந்து அடுத்து அந்த பேச்சுக்கு போக மாட்டேங்க. அப்படியும் முடிச்சுட்டு திருப்பி அந்த உழைக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த இதே பேசிட்டு இருக்கான். பார்த்துக்கோங்க எப்படி சால்வ் பண்றது. ஓகேம்மா, கண்டிப்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு எந்த நோயோ மூளை சார்ந்த நோயோ மனநோயோ எதுவும் கிடையாது. அதை முத புரிஞ்சுக்கோங்க. தவறுகள் வந்து சுற்றி இருக்க நம்ம மேலே தான் வந்து முற்றிலும் தவறுக்கான காரணம் இந்த சமுதாயம், இந்த சுற்றுப்புற சூழல், நம்ம இந்த சொசைட்டி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இன்னைக்கு உங்கள் குழந்தைக்கு மட்டும் கிடையாது, இன்று பல குழந்தைகளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய் இல்லாது, அது ஒரு ஒரு வந்து பிரச்சனைக்குரிய விஷயம். அதுக்கடுத்து என்னென்னா, இன்று எப்போ நமக்கு ஒரு வேலை செய்கிறோம், குழந்தை சும்மா இருக்குன்னா டிவியை போட்டு விட்டுறலாம், மொபைலை கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அதில் அப்படியே ஒருங்கிணைச்சிருது. அந்த குழந்தைக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ரொம்ப குறைஞ்சு போயிடுது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாத்தா பாட்டு எல்லாருமே என்கேஜ் பண்ணியிருப்பாங்க, வீட்டில் கூட்டம் இருக்கும், அந்த குழந்தைகிட்ட சும்மா ஓயாமல் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வயதான பாட்டிகள்லாம் பேசுவாங்க, அதை திருப்பி பேச சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஆர்டிகுலேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்பீச் வந்து டெவலப் ஆகும். ஸோ இன்று அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கள் வந்து மொபைல் பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, நமக்கே தெரியாது அந்த குழந்தை வந்து அதில் ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அந்த குழந்தை அதுக்கு ஏற்றாப்புல ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். பட் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்கிற மாதிரி அந்த ஒரு உரிய பதில் வந்து கண்டிப்பாக ஒரு உயிரில்லாத மொபைல்கிட்ட இருந்தோ டிவிகிட்ட இருந்தோ கிடைக்கவே கிடைக்காது. ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒன்று கேட்குது அப்படின்னு வச்சுக்கோ, நம்ம இது பண்ணுவோம், இப்படி ஏதாவது ஆட்டுவோம். ஸோ அந்த குழந்தைக்கு தெரியும் நம்ம சொல்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறாங்கன்னு. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அது தெரியாது. ஸோ அது ஒரு நேரத்தில் பார்க்குறப்ப அது அமைதியாகிடும். அதுக்கு வந்து மொபைலும் ஒன்று தான், என்ன சொல்கிறது, டிவியும் ஒன்று தான், நாமும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இதாயிருவோம். அப்போ அந்த குழந்தையோட பேச்சு வந்து வெகுவாக வந்து குறைஞ்சிரும். இதுதான் இன்றைக்கு தனியாக இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு பிரச்சனை. நீங்கள் ஸ்கூல்ஸ் போய் விடுறப்ப அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக போக போக வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த தடுமாற்றம் ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்கிறது சரியா தப்பா, இவங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதிலவே வந்து யோசிச்சு 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 அந்த குழந்தை மெதுவாக பேசும். ரெஸ்பாண்ட் பண்ணுறது கூட வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும். நல்லா இதாக இருக்கிறப்ப அந்த டக்கு டக்குன்னு சிக்னல்ஸ் போகும். இப்போ வந்து அந்த சிக்னல்ஸ் போகிறது அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போயிடும். அதுதானே தவிர வேறு ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ குழந்தை முதல் குழந்தைகள் கையில் வந்து மொபைல் கொடுக்காதீங்க. மொபைல் கொடுக்குறப்ப அந்த வேவ்ஸால் அவங்களோட மூளைகளும் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு அடையும். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் பல குழந்தைகளும் எப்போ பார்த்தாலும் மொபைல் வச்சிட்ருக்காங்க. அது காலத்தோட அவள நிலைன்னு தான் சொல்லணும். ஈவன் ஸ்கூல்லே வந்து மேனேஜ்மெண்ட்டே வந்து மொபைல்ஸை பயங்கரமாக என்கேஜ் பண்ண வைக்கிறாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை தான் வந்து ஒரு உரிய நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டிய கால சூழ்நிலையில் வந்து இருக்கும். அதனால் மொபைல்ஸை வந்து குழந்தைகிட்ட கொடுக்காதீங்க. டிவி எப்போ பார்த்தாலும் போட்டு வைக்காதீங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு டிவியை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. குழந்தைங்களோட பேசுங்க. நம்ம எல்லோரும் வந்து பேசி ஒரு உரையாடல் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் வாழ்க்கை வந்து சுமூகமாக போகும். இல்லைனா பிரச்சனைகள் இருக்கும். அதை மட்டும் பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து சித்தா ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாணி கிருதம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த கிருதம் வந்து அந்த நெய்யை மற்றும் ஒரு 5 ml காலையும் இரவும் அந்த குழந்தைக்கு கொடுங்க. ஸ்கூல்ஸ்க்கு எப்பயும் போல் அனுப்பட்டும். முதல் ஃபோனையும் டிவியையும் தூரமாக வைங்க. நன்றிம்மா.